வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத அடோபி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, ஸோ ஒரு ஹாஃப் சைஸ் ஃபோட்டோவை எப்படி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை மாற்றி ஃபேமிலியோட மெர்ஜ் பண்ணி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத கேட்டிருக்கீங்க. ஸோ அதோட சீக்ரெட் ஆர் அதோட மெத்தடை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணி உங்களோட டிசைனுக்கு, நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே வர இந்த பாடி போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணி ஒரு கால் மேலே கால் போட்டு ஒரு திண்ணையில் உட்காந்துருக்க மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் அஸ்யூம் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிடுவீங்க. பட் நமக்கும் ஆர்ட்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட ஒரு ஹைஃபை போட்டுக்காங்க. ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்க எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, வேறு ஒரு பாடி எடுத்துகிட்டு இந்த ஃபேஸை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த பாடியோட கலரை வந்து இதோட மேட்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஃபேஸ் பாருங்கள். ஸோ ஒரு ஓல்டு ஃபேஸாக இருக்குது, ஓல்டு வயசானவர் இவர். அண்டு இவரோட ஷோல்டர் பாருங்கள், கொஞ்சம் இறக்கமாகவே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் டப்ளெட் தேடும் போது எப்படி தேடணும் அப்படின்னா, ஓல்டு மேன் வித்து வேஷ்டி சட்டை ஒரு வேஷ்டி தோத்தி அந்த மாதிரி தேடுங்க. சும்மா கூகுளில் தேடினீங்கனாலே போதும். பட் இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு எடுத்துடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு யங்கானவர். அண்ட் இவரோட ஹேண்ட்லாம் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அண்ட் ஷோல்டரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதை எடுத்து அந்த மாதிரி இதோட மெர்ஜ் பண்ணக்கூடாது. இந்த ஃபேஸோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்ச பாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாடி தான். காப்பிரைட் இஷ்யூக்காக ஃபேஸை ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மெர்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸை வந்து அழகாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல்லே யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த டூலுமே யூஸ் பண்ணாதீங்க. பென் டூல் தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஹேர்லாம் சும்மா ரஃபாகவே இப்படி போடுங்க. நம்ம கடைசியாக வந்து ப்ரஷ் டூலை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பென் டூலை வச்சு செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ கீழே இருக்க அந்த மாஸ்க் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவர்கிட்ட நமக்கு ஃபேஸ் மட்டும்தான் வேணும், பாடி தேவையில்லை. ஸோ இப்போ இதில் ஃபேஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பென் டூல் அகைன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷர்ட் சுத்தமாக தெரியாத அளவுக்கு ஃபேஸோட இன்னர் சைடில் லைட்டாக கட் பண்ணுங்கள். அண்டு நெக்கு கட் பண்ணும்போது, ஸோ நெக்குக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுருங்க. நெக்கை வந்து நம்ம அந்த பாடியோட மாஸ்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி ஷர்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸு அண்ட் நெக்கு மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு அண்ட் இன்ச்சஸில் இருக்கணும். ஸோ விட்டு 8 கொடுத்துட்டு ஹைட்டு 12 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு RGB கலர் மோட் கொடுத்துக்கிறேன். தென் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து இதை கட் பண்ணலாம். ஸோ ஹெட்டை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையுமே சுற்றி இந்த மாதிரி பென் டூல்லே பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாடியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துருங்க. தென் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாடி அண்ட் ஹெட் இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ண இந்த லேயரில் கொண்டு போயிடலாம். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சைடில் ஏதோ லைன் வர மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் வச்சு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் பிளாக் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன் மாஸ்கில். தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயரை நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நான் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸையும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இதில் கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். இது ஃபேஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ கண்ட்ரோல் டி போட்டு லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபேஸை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கிறேன். தென் நெக்கு வந்து கொஞ்சம் மேலே வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் ஒன் கலர் பிளாக் வச்சுட்டு சாஃப்ட் ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. கீழே இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டை வந்து ஓரளவு எரேஸ் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம். பட் இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம கட் பண்ணது கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக் கலரில் லைட்டாக தெரியுது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாடி லேயர் டபுள் கிளிக் பண்ணால் அது நியூ லேயரில் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பாடிக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் பேக்ரவுண்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எட்ஜஸில் எவ்வளோ அந்த ஷார்ப்னஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல சைடில் வந்து சுற்றி இருக்க அந்த எட்ஜை வந்து நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு அதரில் மினிமம் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஒரு 0.2 வைங்க. ஸோ நமக்கு இன்னும் லைட்டாக தெரியுது. அண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதே 0.3 வைங்க. தென் அப்டே கிளிக் பண்ணி அப்டே கொடுத்தீங்கன்னா 0.4 0.5 போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல, ஒரு 0.7 வச்சுக்கிறேன்.
தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே உள்ள லேயரை டெலீட் பண்ணிவிட்டு ஒயிட் லேயரை டெலீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸோ இது வந்து அந்தளவு நேச்சுரலாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபேஸ் லேயரோட மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோட ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 90 கிட்ட வச்சுக்கிறேன். தென் இப்போ நெக்கில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவு கரெக்டாக இருக்கும், நெக்கு உள்ளாரிருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இமேஜஸ்க்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ தேவையோ அதை அப்பப்போ கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் சுற்றி. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து டிஃபால்ட்டான 3D ப்ரெஷ் தான். ஸோ 3D ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். தென் டாப்பில் வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்மஜ் டூல் எடுத்துக்கிறேன். சாம்பிள் ஆல் லேயர்ஸ் செக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம நியூ லேயரில் பெயிண்ட் பண்ணாலும் அது இந்த இமேஜ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸ்ட்ரென்த் ஒரு 50 கிட்ட வச்சுக்கிறேன். தென் இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு சும்மா லைட்டாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் வந்து வேறு கலர் கூட நம்ம வச்சுக்கலாம் விசிபிளாக தெரியறதுக்காக. இந்த மாதிரி ஒரு கிரே கலர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீதி உள்ள ஹேரை வந்து இங்கே இருக்க ஹேரை வச்சு ஸ்மச் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரஷ் சைஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் சைடில் வந்து இந்த மாதிரி லைட்டாக, ஸோ லைட்டாக முடி இந்த மாதிரி பறக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் இப்போ அந்த டார்க் பேக்ரவுண்டை டெலீட் பண்ணிடலாம். தென் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது தெரியுதுன்னா இப்போ ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது, பட் ஹேண்ட் ரெண்டுமே பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பென் டூலை வச்சு ஹேண்டை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவாக இல்லாமல் ஹாஃப் ஸ்லீவாக இருந்துச்சுன்னா இங்கேருந்தே செலக்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாகவே ஹேண்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு இங்கே மட்டும் தான் விசிபிளாக இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் நான் கொடுக்கல, பென்டூல வச்சு அகைன் இங்கே ஒரு செலெக்ஷன் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் இப்போ இந்த பாடி லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாடி லேயர், இதில் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ செலெக்ஷன் பண்ணது மட்டும் மாஸ்க் ஆகிட்டு ஹியூ சேச்சுரேஷன் லேயரில் வந்துடும். இதில் நீங்கள் இப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது வந்து அந்த ஹேண்டை மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்டை மேட்ச் பண்ணணும். லைட்னஸை எந்தளவு வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹேண்டை வந்து இந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதே மாதிரி ஃபூட்டையும் செலக்ட் பண்ணி ஸோ இதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபூட்டோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேஷன் ஹையாகவே இருக்குது. ஸோ அதோட சேச்சுரேஷனை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேஸோட லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணி ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். தென் இதோட சேச்சுரேஷனை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, ஃபேஸு ஹேண்டு லெக்கு மூணுமே மேட்ச் ஆகுது. அடுத்து வந்து இந்த கோல்டன் கலரில் இருக்க ஜுவல்ஸு அதெல்லாமே கொஞ்சம் லுக்கப் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஒரு டாப்பில் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபுல் எல்லோ செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலர் மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி இருக்க லேயரில் பெயிண்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கீழே வர வர சைஸை குறைச்சிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு இப்போ இதோட பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஓவர்லே அப்படின்ற பிளெண்ட் மோடு. இதோட ஒப்பாசிட்டி கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 48-50 வச்சுக்கிறேன். தென் அதே லேயரில் வச்சுட்டு அதே மாதிரி ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கையில் பார்த்தீங்கன்னா ரிங் இருக்குது. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலராக வந்துடும். தென் வேறு எங்கெங்கே தேவையோ இந்த ருத்ராட்சியெல்லாம் கீழே வந்து இந்த இடத்துல தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இடத்துல லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதே கலரை வச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஜரிகை இருக்குல்ல இதை வந்து நம்ம கொஞ்சம் கோல்டன் கலராக மாற்ற போகிறோம். இதை பெயிண்ட் பண்ணும்போது சும்மா பெயிண்ட் பண்ணாமல் நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே கிளிக் பண்ண அப்படின்னா இதுவும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ வெளியில் போகாமல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பெயிண்ட் பண்ணலாம். அண்ட் இங்கேயும் இங்கே தெரிகிறதுலையும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எது சூட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது பர்ஃபெக்டாக இருக்குது, இதுவும் ஓவர்லே செம்மையாக இருக்குது. ஸோ ஓவர்லே கொடுத்துட்டு இதோட ஒப்பாசிட்டியை வழக்கம் போல் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா வெளியில் எங்கேயாவது போயிருந்தாலும் அது தெரியாமல் இருக்கும். இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இதோட பேக்ரவுண்டை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நான் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன், இதை இப்போ ட்ராக் பண்ணி போட்டுட்டேன்.
இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணிவிட்டு பேக்கில் கொண்டு போயிட போகிறோம். தென் இப்போ லைட்டாக ஷேடோ மட்டும் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டு மேலே ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷோட ஷேப்பை வந்து இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல ப்ரஷ் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. தென் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ சாஃப்ட் லைட் கரெக்டாக இருக்குது. அண்ட் இதோட ஒப்பாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கலர் கிரேடிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேமரா ஃபில்டரில் கூட பண்ணலாம், பட் கலர் பேலன்ஸில் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதில் மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ், ஷேடோஸ் மூணுமே மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ நமக்கு அந்த கை ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் கலராக ஆகிடுச்சு இப்போ பாருங்கள். அதனால தான் அந்த கலர் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் வந்து ஹெட்டை வந்து ஃபேஸோட கம்பைன் பண்ணி இதை வந்து அப்படியே ஃபேமிலியாக ஃபோட்டோவில் ஆட் பண்ணிடுறாங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னா ஸ்மஜ் டிஜிட்டல் பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் எந்த விதமான கஷ்டமுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுறது மட்டும்தான், அந்த பாடி சர்ச் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அதை மட்டும் சர்ச் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். இதை பற்றி யாரும் அவ்வளோவா யூடியூப்பில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் போடுற கண்டென்ட்ஸ் வச்சு நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.